ஆதி ஏதேனில் கல்வியா அந்த கல்விக்கு ஆசிரியர் யார் அந்த கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலம் சபைக்கு எழுப்புதலும் சீர்திருத்தமும் வருமா வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில் உலகமெங்கும் இணைந்திருக்கும் ஹோப் டிவி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான்காவது காலாண்டு ஆறாவது பாடத்தை கடன் இருக்கிறோம் இந்த பாடத்தை சிறப்பிக்கும் மனமாக நம்ம இடத்துல புதவர் ஜான்சன் மற்றும் பள்ளி முதல்வர் திரு வேதநாயகம் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி வாங்க அவர்களை வரவேற்றுக்கொள்ளலாம் புதவர் ஜான்சன் மற்றும் வேதநாயகம் சார் உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன் தலைப்பையும் மனப்பாட பகுதியும் எடுத்து வரேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான்காம் காலாண்டில் ஆறாவது பாடத்தை படிக்கிறக்கிறோம் பாடத்தின் தலைப்பு முதன்மை ஆசிரியரிடமிருந்து கூடுதலான பாடங்கள் என்ற தலைப்பிலே பாடங்களை படிக்கிறக்கிறோம் மனப்பாட வசனமாக மார்க் எழுதன் அசோசியேஷன் பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அனராகி இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை பார்த்து இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு உன்னை ரட்சித்தது என்றார் உடனே அவன் பார்வை வழியில் இயேசுக்கு பின் சென்று போனான் என்று ரயத்தில் வாசிக்கிறோம் அருமையான ஒரு தலைப்பு மனப்பட போதும் சார் அறிமுகப்படுத்தி வைங்க நம்மில் யாராவது தன்னை குறித்தே வெட்கப்பட நேரிட்டிருக்கிறதா நினைக்கவும் வேதனையான காரியத்தை செய்துவிட்டோம் அதை மற்றவர்கள் தெரிந்துவிட்டார்கள் என்று அதிர்ச்சி அடைகிறோமா அதிகமாக நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறோம் விளக்கப்பட்ட கனியை புசித்த ஆதாம் ஏவாள் எப்படி உணர்ந்திருப்பார்கள் தகப்பனை ஏமாற்றி அண்ணனுடைய ஆசீர்வாதத்தையும் பறித்து சென்ற அண்ணன் கோபத்துக்கு தப்பி சென்ற யாக்கோபு எப்படி இரவில் தூங்கியிருப்பான் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்ட ஸ்திரீ எப்படிப்பட்ட உணர்வை அடைந்திருப்பாள் இந்த காரணங்களால் சுவிசேஷம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது கிறிஸ்துவின் மரணம் மனித இனம் முழுவதற்கும் உரியது எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் எல்லோரையும் நம்முடைய பாவத்தன்மை ஒன்றிணைத்து விடுகிறது மெய்யான கல்வி என்பது நாம் காயப்பட்ட நிலையில் சரியான தீர்வுக்கு வழிநடத்த வேண்டியதாக இருக்க வேண்டும் அந்த தீர்வு நம் முதன்மை உபாத்தியாயர் இயேசுவே என்பதை இந்த பாடத்தில் நாம் விளக்கமாக படிக்க இருக்கிற அருமையான அறிமுகம் பஸ் ஜான்சன் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கர்த்தர் ஆதாமை நோக்கி நீ எங்கே இருக்கிறாய் என்று ஏன் கேட்டார் பொதுவாகவே இது நல்லதொரு கேள்வி எதன் தோட்டத்தில் பாவத்துக்கு முன்பு தேவநாகிய கர்த்தர் அந்த குளிர்ந்த நேரத்தில் தோட்டத்துக்கு வருவார் தோட்டத்துக்கு வரும்போது ஆதாமியாவிலும் அவர்களை தேவநாகிய கர்த்தரை எதிர்கொண்டு போய் அவரோடு சேர்ந்து உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பார்கள் அது ஒரு அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான காரியம் அது குடும்பமாக தேவனோடு உறவாடி தேவனோட திலத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது பாவத்துக்கு பிறகு தேவன் அந்த குளிர்ந்த நேரத்தில் வரும்பொழுது ஆதாம் ஏவாழும் அங்கே இல்லை அவரை எதிர்கொண்டு போகவில்லை ஏனென்றால் பாவத்தில் விழுந்தார்கள் பாவத்தில் விழுந்து ஓடி ஒழித்து கொண்டார்கள் இப்போ பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் எங்கேயோ இருக்காங்க தூரத்தில் இருக்காங்க பிள்ளைகளை காணும் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு அப்போ பிள்ளைகள் குரல் கொடுத்து சொல்கிறாங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெற்றோர்கள் கூப்பிட்டு வீட்டில் அவர்களை வைத்து அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார்கள் இப்போ அங்கே ஆதாம் காணவில்லை ஏவாலும் காணவில்லை முதலாவது அழைக்க வேண்டிய ஒரு நபர் ஆதாம் அதனால் எல்லாரும் வந்து கொண்டிருந்த இந்த தம்பதியர் ஏன் இன்றைக்கு வரவில்லை என்ன நடந்தது என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக ஆண்டோர் தெரியும் முன்னதாக ஆனாலும் அறிந்து கொள்வதற்காக ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆதாமை கூப்பிட்டார் என்றால் ஆதாமுடைய பதில் நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்ததுனால தான் என்ன செய்தான் என்றால் ஆண்டு இடத்துல போக முடியல தேவனுடைய மகிமையை இழந்து விட்டான் ஏனென்றால் அதுக்கு முன்னாடி பாவத்துக்கு முன்னாடி தேவனுடைய மகிமையில் இருந்தான் தான் நிர்வாணியாக இருந்தால் வெட்கப்படாமல் இருந்தான் ஆகவே தேவனை எதிர்கொண்டு போனான் இப்போ அந்த மகிமை அவனை விட்டு போய்விட்டது இப்போ தேவனிடத்தில் போவதற்கு அவனுக்கு ஒரு பயம் அதனால் அவனை உழைத்து கொண்டான் அவன் உழைத்து கொண்டதுனால ஆண்டவர் அவனை நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார் சொன்ன சார் ஒரு கேள்வி பவுல் பல முறை நேரடியாக ஆதாம் ஏதேனில் செய்த காரியத்தையும் ஏசு கிறிஸ்து கல்வாரியில் செய்த காரியத்தையும் எப்படி விளக்குறார் ஆதாம் ஏதேனில் செய்த காரியத்தையும் ஏசு கிறிஸ்து கல்வாரியில் செய்ததையும் பவுலர் அதிகமாக பல இடங்களில் அந்த ஒரு அதிகாரத்தில் ரோமர் ஐந்தாவது அதிகாரத்தில் அதை ஒப்பிட்டு காட்டியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதன் மூலமாக அந்த ரெட்சிப்பின் திட்டம் பாவத்தில் விழுந்த அந்த நிகழ்ச்சியை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள முடிகிறது பதினோராம் அதிகாரம் பன்னெண்டாம் அந்த ஐந்தாம் அதிகாரம் பதி பதினொன்று பன்னெண்டாம் வசனங்களில் ரோமர் ஐந்து பதினொன்று பன்னெண்டு வசனங்களில் பார்க்குறோம் ஏதேனில் ஒரு மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் எல்லாருக்கும் மரணமும் வந்தது என்று சொல்லியிருக்கிறார் எல்லாரும் பாவம் செய்து மரணம் வந்தது என்று என்றால் ஆதாம் அந்த கீழ்ப்படியாமையை காட்டியபோது பாவம் செய்தபோது மனிதகுலம் அனைத்தும் அவனுடைய அறைக்குள்ளே இருந்தது அவனுக்குள் இருந்தது ஆகவே எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்ற அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் அதனால் எல்லாருக்கும் மரணம் வந்தது பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாகுதல் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாருக்கும் ஏற்பட்டது பதினைந்தாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது ஒருவனுடைய மீறுதல் அந்த மீறுதலினாலே ஒருவனுடைய மீறுதல் அந்த ஆதாமின் மீறுதலினாலே அநேகர் மறித்தார்கள் ஏசு கிறிஸ்து என்றும் ஒரே என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் பெறுகிறது என்று ஒப்பிட்டு சொல்லுகிறார் பதினேழாவது வசனத்தில் ஒருவனுடைய மீறுதல் அந்த மீறுதல் மூலமாய் மரணமோ ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் கிருபையின் பரிபூரணம் நீதியாகிய ஈவின் பரிபூரணம் வந்தது என்ற ஒப்பா அவர் சொல்லுகிறார் பதினெட்டாவது வசனத்தில் மறுபடியும் ஒரே மீறுதல் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினி தீர்ப்பை கொண்டு வந்தது ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது என்று பா என்று கூறுகிறார் கடைசியாக அந்த அதிகாரத்தில் இன்னொரு ஒப்புமையை பார்க்குறோம் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படி ஆமையினாலே அநேகர் பாதிகள் ஆக்கப்பட்டது போல அந்த ஆதாமின் கீழ்ப்படி ஆமையினாலே அநேகர் பாதிகள் பாதிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய அந்த இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்றும் இவ்வாறு அந்த ஒரு மனுஷன் முதலாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் என்று ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம் நேர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் மீண்டும் இடைவெளிக்கு இடைவேளைக்கு பிறகு பள்ளி பாடங்கள் படிக்க இருக்கிறோம் வாங்க சேர்ந்து படிப்போம் பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அவர்கள் பாவங்களில் இருந்து ஓடு என்பதின் கருத்து பாஸ்டர் நல்ல அருமையான ஒரு கேள்வி பாவங்களிருந்து விலகி ஓடும் அப்படின்னா இனி பாவம் செய்யாத என்று பொருள் உதாரணமாக ஆதி வருஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த பூமியில் எங்கும் நிற்காதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் அதாவது சோதங்குமர பட்டத்தை அழிப்பதற்காக ரெண்டு தூதர்கள் கடந்து சென்றார்கள் அப்போது அங்கே லோத்தும் லோத்துனுடைய மனைவி ரெண்டு குமார்த்திகள் இருந்தார்கள் அவர்கள் இரண்டு பேரும் இரண்டு தூதர்கள் ரெண்டு ரெண்டு பேரே கை கரங்களை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து உன் ஜீவன் தப்பித்துக்கொள்ள ஓடிப்போ என்று சொன்ன அப்படின்னா இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடிப்போ என்று அவரிடத்தில் சொன்னார் இன்னொரு காரியம் ஆதி புசகம் பத்தொன்பதாம் மதி ஆறு இருபத்தி ரெண்டாவது தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள் அப்படின்றால் சீக்கிரமாக ஓடிப்போ என்று சொல்லுகிறார் ஏனென்றால் பாவம் செய்து அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக தீவிரத்து அவர்களை ஓட சொல்கிறார் தூதர்கள் யுவனிஜர் சூசை ஏட்டாமதிர் பதினோரு வருஷத்தில் விபச்சாரியான ஸ்திரீயை கொண்டு வந்து அங்கே பரிசுகள் நிறுத்துகிறாங்க அவர் மேல் குற்றம் சாட்டி இவளை களமாக பிடித்திருக்கிறோம் மோசனுடைய தர்மசாஸ்திர நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீர் என்ன சொல்கிறீர் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தும்படி கேள்வி கேட்டார்கள் சொன்னார் உங்களில் எவன் பாவம் இல்லையோ அவன் முதலாவது அவள் மேல் கல்லறை கடவுன் என்று சொன்னார் யாரும் அவள் மேல் கல்லறியக்கூடிய அளவுக்கு பாவம் இல்லாதவன் ஒருனும் இல்லை அவள் எல்லோரும் போயிட்டாங்க அந்த ஸ்ரீயை பார்த்து ஆண்டு ராகி இயேசுகிற சொல்லுகிறார் போ இனியும் பாவம் செய்யாதே அப்படின்றால் பாவத்தை விட்டு விலகு என்ற காரியத்தை சொல்கிறார் இங்கே வந்து ஆதிம்பசம் இருபத்தி எட்டாம் அதிகார பத்துலேருந்து பதினேழு வரைக்கும் நம் வாசிக்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய தாய்மாவன் வீட்டுக்கு ஓடி போகிறான் அப்படின்றால் பாவத்தை விட்டு விலகி ஓடுறான் அப்படின்றால் அந்த பாவம் நடக்கக்கூடாது ஒருவேளை தன்னுடைய சகோதரத்தனைய தன்னை கொலை செய்வதற்கும் ஒருவேளை சூழ்ச்சிகள் பண்ணியிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய லாபனுடைய வீட்டிற்கு கடந்து செல்கிறார் அந்த வனாந்திரமான பகுதியில் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருக்கு சொப்பனம் காண்கிறது ஓணத்தை எட்டக்கூடிய அளவுக்கு ஏணி போடப்பட்டு தேவ தூதர்கள் மேலே ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருந்து அந்த காட்சியை காணும்போது அவர் உண்மையிலே இது தேவனுடைய ஸ்தலம் என்று சொல்லி இது பயங்கரமாக இருக்கிறது தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லி அதற்கு பெத்தல் என்று பெயரிட்டு பொறுத்தனையோடு கூட தன்னுடைய மாமா வீட்டிற்கு போகிறார் அப்படின்றால் பாவத்தை விட்டு யாராக இருந்தாலும் விலகி செல்ல வேண்டும் தான் ஆண்டு வரு நமக்கு கடுமையாக சொன்னீங்க பாஸ்டர் சார் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கீழே கொடுக்கப்பட்ட வசனத்தின் மூலம் கதையின் சூழல் என்ன பாவத்தில் ஓடிக்கொண்டு இருப்போருக்கு தேவனுடைய கிருபை என்ன கற்றுக் கொடுக்கிறது ஆக்சுவலி அந்த கீழே கொடுக்கப்பட்ட வசரம்னு சொன்னது பாஸ்டர் சொன்ன அந்த கடைசி நிகழ்ச்சி தான் ஆமாம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏசா யாக்கோவின் கதை அந்த யாக்கோவின் அனுபவத்தில் பாஸ்டரு அவங்க வனாந்திரத்தில் ஓ ஓடிக்கொண்டிருக்கும்போது அவன் ஒரு சொப்பனம் கண்டான் அந்த இடத்தை பற்றி பாஸ்டர் அதை கொஞ்சம் விளக்கம் சொன்னாங்க அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த சொப்பனம் ஒரு பிரபலமான சொப்பனம் இவன் தலைக்கு ஒரு கல்லை வைத்து கொண்டு அவன் அந்த இடத்துல வனாந்தரத்தில் அவன் படுத்து தூங்குகிறான் அவனுக்கு ஒரு சொப்பனம் கிடைக்கிறது அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய ஏணி அது பூமியிலேருந்து வானத்தை தொடுகிற ஏணி அந்த ஏணியிலே தேவதூர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாக காணப்பட்டார்கள் அந்த அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று அவனுக்கு சில வாக்குத்தங்களை உறுதிப்படுத்துகிறார் அந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தம் இந்த பூமியை உனக்கு உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் பூமியின் தூளை போல் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் உன்னோட இருந்து இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் இருந்து ஓடுற உன்னோட இருந்து உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அதை திரும்பி வர பண்ணும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொன்னார் அதற்குத்தான் கடைசியாக போதர் சொன்னபடி அவன் இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அதுக்கு பெத்தேல் என்று பேரிட்டான் இந்த சம்பவத்தில் நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் பரலோகத்திற்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பு அதை காட்டிலும் அந்த பாவத்தோடு ஓடுகிற பிள்ளைகளுக்கு அதாவது யாக்கோபு வந்து தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி அவனுடைய ஆசீர்வாதத்தை பறித்து அவனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் எத்தன் என்று நாம் சொல்லுகிறோம் அவன் அவனை கூட ஆண்டவர் அவனுக்கு தைரியம் சொல்லும்படியாக அங்கே அப்படிப்பட்ட ஒரு அருமையான சொப்பனம் அதனால் பாதிகள் மீது ஆண்டவர் கிருபியாக இருக்கிறார் என்பதை இந்த சொப்பனை நமக்கு மிக தெளிவாக விளக்கி காட்டுகிறது பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் கல்வி வலியுறுத்தப்பட வேண்டும் அது ஏன் அது ஒரு கேள்வி அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேவனை மறந்த பின்பு தீர்வு காண ஏன் தேவனிடத்தில் ஓடி வருகிறோம் அதுவாக நல்லதொரு அன்னதமான ஒரு கேள்வி பொதுவாக என்ன செய்கிறேன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து கல்வியை கற்றுக் கொடுக்குற கல்வி என்பது எல்லாருக்கும் ஆனால் இந்த கல்வியை மறந்து என்ன செய்கிறோம்னா பாவத்தில் விழுக்கிறோம் பாவம் செய்கிறோம் என்றால் நியாயப்பிரமாணத்தை பற்றி நாம் வாசித்தோம் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வேதத்தில் வாசித்தோம் அப்படின்றால் நீதிமன்றிகள் புஸ்தகத்தில் சாலமோன் எழுதுகிறார் இருபத்தி எட்டாம் அதிகார பதிமூன்றாவது உங்களுக்காக வாசிக்கிறேன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறுவான் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றால் நான் பாவம் செய்தாலும் திரும்ப கிறிஸ்து இடத்தில் வந்து நான் ஒப்புரவாக்கி என்னுடைய பாவ அறிக்கை செய்து நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று அதனிடத்தில் ஒரு தீர்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவனிடத்தில் நான் வருகிறேன் உதாரணமாக லுக்கா எழுதின சூஷேஸில் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் இந்த கெட்டுக்குமாரனை பற்றிய ஓமை ஆண்டர் சொன்னார் இந்த ஓமை சொல்லும் பொழுது அந்த கெட்டுக்குமாரனை சேர்ந்தால் தன்னுடைய வரவேண்டிய ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு கடன் செல்கிறான் இந்த பணத்தை துர்வியாபாரம் செய்து கடைசியில் ஒரு குடியானிடத்தில் பன்றிமைப்பதற்காக அவன் சொல்லுகிறான் அப்பொழுது அங்கே போய் அவன் பசியினால் வாடுகிறான் அப்போ தான் தான் செய்த பாவம் என்னது என்பதை அவன் உணர்றான் அப்போ அவன் நினைக்கிறான் என்னுடைய இடத்துல வேலைக்காரர்கள் அநேகர் இருக்கார்கள் வயிறார சாப்பிடுகிறார்கள் நானும் இங்கே பசியால் வாடுகிறேன் என்று சொல்லி அவன் என்ன நினைக்கிறான் நான் இப்பொழுது எழுந்து என் தவப்பிடத்துக்கு சென்று நான் என்ன செய்வேனால் ஆனால் தவுப்பனே பரத்து விரோதமாகவும் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் இனியும் உடைய குமாரன் என்று எண்ணப்படுவதற்கு நான் தகுதியற்றவன் ஒரு வேலைக்காரராக என்னை ஏற்றுக்கொண்டு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்வேன் என்று சொல்லி கிளம்புனா நேராக தவுப்பனிடத்தில் வந்தான் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான் தௌப்பன் வந்து அவனை தன்னுடைய குமாரனாகவே ஏற்றுக்கொண்டார் அதே போல் பாவம் செய்கிற ஒவ்வொரு மகனும் தேவனிடத்தில் வரும் பொழுது தேவன் அதை என்ன செய்கிறார் மன்னித்து தன்னுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்கிறார் மிகவும் அருமையாக சொன்னீங்க சிறிய இடைவெளிக்கு பிறகு முன்ன தொடர்வோம் நேர்களே சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் படிப்போம் இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் படிப்போமா வாங்க சேர்ந்து படிப்போம் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி ரபி என்றால் யார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இயேசுவை பற்றியும் அவர் எடுத்துக்காட்டுதலை பற்றியும் என்ன சொல்கிறது இந்த ரபி என்ற சம்பவம் அதை அறிந்து கொள்வதற்கு யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் யோவான் ஸ்நானகனும் அவனுடைய சீஷர்கள் ரெண்டு பேரும் நின்ற போது இயேசு கிறிஸ்து அவ்வழியாக போகிறார் அவர் நடந்து போகிறதை கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார் அவர் இரண்டு முறை ஆக்சுவலி இதை இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று ரெண்டு முறை அதாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வரும்போதும் அதை சொல்கிறார் இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் அதே மாதிரி மறுபடியும் ஒரு தடவையாக சொல்கிறார் அப்போது அந்த ரெண்டு சீசலும் அவர்களோடு போ போகிறாங்க ஏசு கிறிஸ்து திரும்பி என்னத்தை தேடுகிறீர்கள் என்று கேட்டபோது ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று சொன்னார்கள் ரபி என்றால் போதகரே என்று அர்த்தம் அந்த ஏசு கிறிஸ்து குறித்து யோவான் எழுதின சுயசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம்சம் ரெண்டு வருஷத்தை மாத்திரம் சொல்லணும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அதுதான் ஏசு கிறிஸ்து பதினான்காம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தில் இன்னொரு அதிகமான விளக்கம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தான சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மைமையை கண்டோம் என்று அந்த இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை யோகா நிருந்த சுயசேஷம் மிக தெளிவாக சொல்லுகிறார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் பாசம் உங்ககிட்ட ஒரு கேள்வி மற்ற பதினஞ்சு இருபத்தி எட்டு இந்த வசனத்தை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் நாம் விரும்பும்படி நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும் நம்முடைய விருப்பப்படி ஆகலைன்னா நம்முடைய விசுவாசம் இன்னும் குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் ஏன்னா இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்த விற்பாடு தான் கொஞ்சம் விசுவாசத்தை அப்படி கூட்டும் பொதுவாக இயல்பான ஒரு விசுவாசனுடைய காரியம் அதுதான் இங்கே வந்து இது காணாணிய ஸ்திரியை பற்றி இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது இந்த காணாணி ஸ்திரீ ஒரு அந்நிய பெண்மணி எப்ரே பெண்மணி அல்ல இஸ்ரவேலை சேர்ந்தவளும் அல்ல அப்படின்றால் அவளுக்குள்ள ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா என்னுடைய மகள் பிசாசு பிடித்திருக்கிறது அவளை எப்படியாக கிறிஸ்து இடத்துல சென்று குணப்படுத்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆண்டவர் என்னுடைய மகள் பிசாசு பிடித்திருக்கிறது அவற்றை நீங்கள் குணப்படுத்தணும்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வந்து இஸ்ரோவேலியிலே காணாமல் போனவர்களை தேட வந்தனே தவிர மற்ற யாருக்காக நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தொடர்ந்து இந்த ஸ்திரீ கிறிஸ்தவோட பின்தொடர்ந்து போகிறாள் இப்போ ஸ்ரீஷர் சொல்கிறாங்க ஏன் இந்த ஸ்திரீ பின்னாடி வந்துகிட்ருக்கு அவர்களுக்கு அனுப்பிவிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடாதீங்களே அப்படின்ட்டு அப்போது அந்த ஸ்ரீ சொல்கிறா உண்மைதான் ஆண்டு இருந்தாலும் பிள்ளைகள் மேஜையில் அந்த அப்பத்தை சாப்பிடும்பொழுது கீழே சிந்துமே துணிக்கைகள் அந்த துணிக்கைகளையாவது அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள் அப்போ தான் ஆண்டு சொல்ல உன்னுடைய விசுவாசம் பெரியது நீ போ நீ விரும்பியபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டு அனுப்புகிறார் சில நேரங்களில் விசுவாசத்தோடு அவள் சென்றால் காரியங்கள் நடந்தது விசுவாசம் இல்லாமல் நாம் செல்லும் பொழுது காரியங்கள் நடைபெறாது நடைபெறாத போது நமக்கு சோர்வுகள் தேவனை விட்டு தூரமாகக்கூடிய காரியங்கள் ஏற்படும் விசுவாசம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னீங்க சுருக்கமாக சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இயேசுவும் சீடர்களும் ஏன் எருசலேமுக்கு போனார்கள் எரிகோவில் நடந்தது என்ன இயேசுவும் சீசரும் எருசலேமுக்கு போகும்போது ரெண்டு நிகழ்ச்சிகள் நடந்தன முதலாவது நிகழ்ச்சி மார்க் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் தாம் அடைய எருசலேமிலே தாம் அடைய போகும் பாடுகள் சிலுவை மரணத்தை குறித்து அவர்களோடு பேசினார் வேதபாரகர் மூப்பர்கள் கையிலே அவர் ஒப்புக்கொடுக்கப்படுவார் சிலுவையிலே அறையப்படுவார் என்ற நிகழ்ச்சி அவர்களுக்கு சொன்னபோது அவர்களுக்கு அது ரொம்ப ஒரு விருப்பமான நிகழ்ச்சி கிடையாது உடனே இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி இயேசு ஏசுகிறிஸ்துவை கடிந்து கொண்டான் அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பதிலைச் சொன்னார் பின்னாக போ சாத்தானே ஏனென்று சொன்னால் அதற்காகவே அந்த நோக்கத்திற்காகவே இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்று சொன்னபோது அவர் சொன்னார் பின்னாக போ சாத்தானே என்று சொல்லிவிட்டு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று அவர் சொன்னார் சீசர்கள் அந்த மரணத்தின் ஒரு உண்மைத்தன்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ரெண்டாவது நிகழ்ச்சி வந்து திமேயுவின் மகனாகிய அந்த பருதிமேயோ அவன் சாலை ஓரத்தில் உட்கார்ந்து அந்த எரிகோ எரிகோவில் அந்த ரோட்டோரத்தில் உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்தை கடந்து செல்லும்போது அவன் வேண்டி கொண்ட காரியம் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான் அங்கே இருக்கிறவங்க அந்த சீஷர்கள் எல்லாரும் சத்தம் போடாதேன்னு அவனை அதட்டினாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான் அப்பொழுது ஆண்டவர் அவனை அழைத்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவன் சொன்னான் நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான் உன் விசுவாசம் உன்னை ரித்தது என்று சொல்லி அவன் பார்வையடைய ஆண்டவர் கிருபை செய்தார் அவன் நான் உம்மோடு வரணும்னு சொல்லி அவன் ஏசு கிறிஸ்துவோடு சென்றான் இங்கே வந்து அந்த சீஷர்களையும் பரதிமேயுமே நான் ஒப் நான் ஒப்பிட்டு பார்க்குறோம் சீஷர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான அவருடைய தியாகத்தை அவர்கள் பார்க்க முடியவில்லை ஆனால் பரதிமேயு பார்வையடைந்தான் அவன் இயேசுவோடு சென்றான் என்று யோசிக்கும்போது அவன் அந்த இயேசுவை பா அவன் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான நல்ல பார்வையை பெற்றுக்கொண்டான் என்று நாம் அறிகிறோம் அப்படிப்பட்ட பார்வையைத்தான் நாம் வைத்திருக்க வேண்டும் நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட பார்வையை பெற்று இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் பாடத்தின் சுருக்கம் முதன்மை ஆசிரியரிடத்திலிருந்து கூடுதல் பாடங்களாக நிறைய குணமாக்கும் கல்வியை கற்றுக்கொண்டு வருகிறோம் பொதுவாகவே வியாதியஸ்தர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வியாதியை எப்படி நாம் குணமாக்கிக் கொள்ளலாம் எந்த உயர்தரமான மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று தேடிச் செல்கிறோம் ஆனால் வேத காலங்களில் காலகட்டங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த விசுவாசத்தை உடையவர்கள் நிச்சயமாக நான் சென்று கிறிஸ்தனிடத்தில் சென்றால் எனக்கு இந்த பலவீனங்கள் நீங்கும் என்ற விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவரிடத்தில் சென்று யாருமே பலன் இல்லாமல் வரலை எல்லாம் பலன் பெற்றுதான் வந்தார்கள் உதாரணமாக சார் சொன்னது போல இந்த பர்தமையை குருடன் அந்த சாலையோரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவன் என்ன செய்தால் ஆண்டர் இடத்துல வேறு எதையும் கேட்கல அவன் ஆஸ்தி அந்தஸ்து கேட்டிருந்தாலும் ஆண்டவர் கொடுத்திருப்பார் ஆனால் அவன் என்ன நான் ஒரு அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்னுடைய வாழ்க்கை அந்தகாரமாக இருக்கிறது இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த அந்தகார வாழ்க்கையிலிருந்து நான் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் அப்படின்னா நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்ட இடத்துல கேட்டான் அப்போது ஆண்டர் என்ன சொல்கிறேன் இதை நான் செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும்போது அவன் விசுவாசிக்கிறேன் என்றால் அவன் நீ விசுவாசித்தபடியும் உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லும்போது அவன் உடனடியாக பாறை பெற்று தேவனை மயப்படுத்தி அவரை பின்சென்று சென்றான் பாடத்தை மிக சிறப்பாக எடுத்துரைத்த பாஸ்டர் மற்றும் சாருக்கு நன்றிகள் பாஸ்டர் நிறைவாக பிரேயர் பண்ணி முடிச்சுருவேன் துதைகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே முதன்மை ஆசிரியராக நல்ல கூடுதலான பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன் அதை நல்லபடியாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்ட இடத்துல வரும்போது நிச்சயமாகவே எல்லாவித பலவனங்களும் நீங்க என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி இந்த பாடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேருடைய குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது செவிக்கிறோம் அவர்களும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வரும்பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளே கத்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு ஏசு பிதாவே ஆமேன் நேயர்களே ஏசு முதன்மை ஆசிரியர் என்கிற பெயரில் தெளிவாக படித்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் தேவன் நம்மை காப்பாறாக அமேன்